ஏபிபி நாடன் தமிழ் வணக்கம் கிரேசன்ஸ் குங்க வருக வருக என்று வரவேற்கிறேன். கென்யாவில் ஒரு அதிசய சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வச்சு பராமரிக்கப்பட்ட யானை போரா அப்படின்ற யானை வந்து குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டிருக்கிறது என்னம்மா அதிசயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி இல்லைங்க, ட்வின்ஸ் குட்டியாக போட்டிருக்காங்க. யானைங்க வந்து ட்வின்ஸ் குட்டின்றது வந்து ரொம்பவே அதிசயமான அரிய வகை நிகழ்வான். கென்யாவில் வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ், 15 வருஷம் கழித்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா. நல்ல செழிப்பாக இன்னும் நிறைய குட்டிகள் போட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு யானையை வாழ்த்திட்டு நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை நேம் பண்ண சொன்னால் நமக்கு வந்து இந்த பேர் இல்லாமல் அந்த பட்டியலை இடவே மாட்டோம். இந்த பேருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். நம்ம ஒரு சாதாரண மாறுவிட போட்டினா கூட சுபாஷ் சந்திர போஸோட ஒரு காஸ்டியூம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த காம்படிஷனில் இருக்கும். அப்பேற்பட்டவர் வந்து எப்போ பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா 1897 January 23 பிறந்திருக்காரு. அவரோட பிறந்தநாள் வந்து இப்போ கொஞ்ச நாளில் வரப்போகுது இல்லையா, அது வந்து அவரோட 125வது பிறந்த நாளாம். இதையொட்டி நம்ம பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து 23 ஜனவரி அன்று நேதாஜியோட சிலையை அவரே அன்வெயில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்வீட்டும் போட்டிருக்காருங்க. அமர் ஜவான் ஜோதின்ற ஜோதி வந்து கடந்த 50 வருஷமாக நம்ம டெல்லியில் அணையாத ஒரு ஜோதிங்க. இது யார் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மி வீரர்ஸ்க்காக தான். அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் அவங்க இறந்து போனதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு ஜோதி வந்து 50 இயர்ஸாக அணையாமல் அப்படியே எரிஞ்சிட்டே இருந்த இந்த ஜோதி இன்றைக்கி அணைக்கப்பட்டு தேசிய போர் நினைவு சின்னத்துடன் இன்றைக்கி இணைக்கப்பட்டதுங்க. இந்த இணைக்க போகிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக எல்லா சோல்ஜர்ஸோட முன்னணியில் ரொம்பவே அழகாக நடந்தது. சாதாரணமாகவே நமக்கு ரோஜா பூலாம் பிடிக்கலையா, அதுவும் இந்த ஃபுல்லாக கொத்தாக இருக்க ரோஜாலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே ரோஜா பூக்கள் வந்து 2 மைல் லாங் டிஸ்டன்ஸில் 200 ஃபீட் வைட் அளவுக்கு படர்ந்து விரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அதுவே கடலுக்கடியிலருந்தால் இன்னும் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு காட்சி தாங்க இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, டெல்டி அப்படின்ற தீவில் வந்து கடலுக்கடியில் வந்து ஆராய்ச்சியாளர்களாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு ராட்சச ரோஜா வடிவில் இருக்கும் பவள பாறைகள் தான் இதுவாம். இது வந்து கிட்டத்தட்ட 6.5 ஃபீட் அக்ராஸாக இருக்குது அப்படின்ட்டு வந்து மெஷர் பண்ணப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இல்லையா. நேச்சர் வந்து நம்மளுக்கே விட நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்குலாம் விதவிதமான டைப் டைப்பாலாம் வந்து க்ரீச்சர்ஸ்லாம் வச்சுருக்கு. ஒரு வேர்ல்டு வைட் எடுக்கப்பட்ட சர்வே தாங்க இந்த பிரைம் மினிஸ்டர் சர்வேன்றது. இந்த பிரைம் மினிஸ்டர் சர்வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சர்வேல வந்து எல்லா நாட்டோட பிரைம் மினிஸ்டரோட நேம்ஸும் இருக்கும். அந்த நாட்டில் இருக்க பிரைம் மினிஸ்டர் நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம், டிஸ்அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு நடத்தப்பட்ட யார் இருக்கிறதுல ஃபேமஸான பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆச்சரியப்படுற மாதிரியும் இருக்கலாம், நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் தான். அவர் தான் வந்து இருக்கிறதுலே வேர்ல்டு வைட் பாப்புலர் அப்ரூவ்டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்றதுல முதல்ல வந்திருக்காரு. எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 71% வந்து நிறைய பேர் அப்ரூவ் பண்ண பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடிஜி தான். அப்போ டிஸ்அப்ரூவ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் இருக்கிறது லீஸ்ட் 21% தான் டிஸ்அப்ரூவ் வாங்கியிருக்காரு. அப்போ இந்த யூஎஸோட பிரசிடென்ட் ஜோ பைடன்லாம் என்ன கதை கேட்டிங்கன்னா, அவர் 5வது இடத்துல இருக்கார். அவருக்கு அப்ரூவல் வந்த பர்சன்டேஜ் வந்து வெறும் 43% தானா. அப்போ இருக்கிறதுல யார் கம்மியான அப்ரூவ் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேவோட பிரசிடென்ட் பிரோரிஸ் ஜான்சன் அப்படின்றவர் தான் வந்து கம்மியாக இது வாங்கியிருக்காரு. அவர் வந்து 26% வந்து அப்ரூவ் வாங்கியிருக்காரு. அதுதான் இருக்கிறது ரொம்ப கம்மியான அப்ரூவல் ரேட். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு சும்மா சொன்னாங்க. விஜய் சேதுபதி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம்ல இருக்க அவங்களோட ரசிகரோட திருமணத்துக்கே போயிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி மணமக்களை வாழ்த்தி அங்கே இருக்கவங்களையும் பார்த்து விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இதனோட இமேஜஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் பயங்கர வைரலாக இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஆஸ்கார் கம்யூனிட்டி அவார்டு அப்படின்ற பட்டியலில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிகா, சூர்யா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் இடத்தை பிடிச்சாங்க இல்லையா. அந்த வரிசையில் இப்போ ஆஸ்கார் மூவி அந்த அவார்ட் பட்டியலில் வந்து 2 படங்கள் போயிருக்கு. என்னெல்லாம் படம் கேட்டிங்கன்னா, மரக்காயர் அப்புறம் நம்ம சூர்யாவோட ஜெய்பீம். சூர்யாவோட ஜெய்பீம் படத்துக்கு மறுபடியும் போயிருக்கு. ஆக்சுவலாக மறுபடியும் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சூரியரை போட்டு திரைப்படமும் இதே மாதிரி ஆஸ்கார் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து போச்சு. இப்போ மறுபடியும் சூர்யாவோட இன்னொரு படமும் போயிருக்கிறதுனால ரசிகர்கள்லாம் இது 2வது வாட்டி. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டியாவது சூர்யா ஆஸ்கார் அவார்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சூர்யாலாம் பயங்கரமாக ஹேஷ்டாக்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் தெரிக்க விட்டுட்டுருக்காங்க. உலகத்தை தனியாக சுற்றி சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்த சிங்க பெண் இளம் பெண்ட்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணது எப்படின்னா, த யங்கஸ்ட் உமன் டு ஃப்ளை அரவுண்ட் தி வேர்ல்டு. உலகத்தையே வந்து அவங்க சின்ன ஏரோப்ளைனில் பறந்தே சுற்றிட்டு வந்திருக்காங்க. இந்த பயணம் அவர் எடுத்தது வந்து அவங்களுக்கு 155 டேஸ் ஆச்சா இந்த பயணத்தை அவங்க சுற்றி முடிக்கிறதுக்காக. இந்த பயணத்தை யார் செஞ்சுட்டு வந்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பெல்ஜியம் பிரிட்டிஷ் பைலட் ஜாரா. இவங்களுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுதாங்க. இவங்க தனி நபராக வந்து அவங்களோட சின்ன ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு உலகத்தையே சுற்றிட்டு வந்திருக்காங்க. இதோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் எத்தனையோ இடத்துல வந்து ஆண ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கையில் பெண்களாலையும்
சாதிக்க முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சாராவோட இந்த வெற்றியை எப்படி கொண்டாட போறீங்கன்னு கேட்டீங்க. நான் எப்படி கொண்டாட போறேன்னு தெரியல, ஆனால் சாரா கண்டிப்பாக 2 வாரம் தொடர்ந்து தூங்கியே கொண்டாட போறா அப்படின்றதுல மட்டும் நான் தெளிவாக இருக்கேன்னு சொல்லி கிண்டலும் அடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க பிளெயின்லலாம் சுற்றுறாங்க, நான் இன்னும் பைக் ஓட்டுறதுக்கே கற்றுக்கல. எங்கேருந்து ஸ்பேஸில் வந்து ஃபுட் டெலிவரி வந்து பண்ணியிருப்பீங்க, பீஸா வந்தது அப்படிலாம் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் ஒருபடி மேலே போகிற மாதிரி ஸ்பேஸில் வந்து ஃபிலிம் ஸ்டுடியோ கட்ட போகிறாங்களாம். ஏர்த்லேருந்து 250 மைல் 250 மைல்ஸ் அபோவில் தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டுடியோ வந்து கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஏன் கட்டுறாங்க, எது கட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, டாம் குரூஸோட அடுத்து வர படம் வந்து ஒரு ஸ்பேஸ் செட் ஃபிலிம் இல்லையா, இதோட க்ரோ ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ், இவங்க தான் க்ரோ ப்ரொடியூசரும் கூட. இவங்களே தான் இப்போ வந்து இந்த ஐடியாவுக்கும் வந்திருக்காங்க. உலகத்துலேருந்து நம்ம வெளியே போய் ஸ்பேஸில் ஷூட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்லேயே நம்ம ஸ்டுடியோவும் கட்டுவோம்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இது நடந்திருக்கு. இதோட பிளான் எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 தான். ஸோ ஆக மொத்தம் 2024 நம்ம ஸ்பேஸில் ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒன்று செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று உங்ககிட்ட கிரேசி க்வெஸ்சன்ன்ற பேரில் அக்கா ஒரே இடத்துல இருக்க, தங்கச்சி மட்டும் ஓடி ஓடி வேலை செய்வான்ற கேள்வி கேட்டிருந்தோம்லையா. நம்மள யார் அதுக்கான சரியான பதில் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்கல, அம்மிக்கெல்லாம் இருக்குமோ அப்படின்னு பிரவீன் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அம்மிக்கெல்லாம் இருக்குமோலாம் இல்லை, அம்மிக்கல் தாங்க ஆன்சர். அம்மிக்கலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஏன் அது ஆன்சர் புரிஞ்சிருக்கும், அக்கா உட்காந்துருக்க தங்கச்சி மட்டும் ஓடி ஓடி வேலை செய்வா. இதுக்கு இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச பதில் தான். என்ன கேள்வி, அப்படி ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் உறங்க உலகம் உறங்க இவர் மட்டும் உறங்கவே மாட்டாராம். யார் அது, திருப்பி சொல்கிறேன், ஊர் உறங்க உலகம் உறங்க இவர் ஒருவர் மட்டும் உறங்கவே மாட்டார், யார் அவர்? இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக உங்கள் யாவருக்கும் தெரிந்ததே என்பதே இந்த கேள்விக்கான க்ளூ. சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கே இதே மாதிரி சொல்லி கங்கராஜுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கான கடையை சார் நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்களுக்கான ட்ரெண்டிங்கான நியூஸ், ட்ரெண்டிங்கான வீடியோஸ், வைரல் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.